ப்ராடக்ட்டு ஸ்மார்ட் ஒர்க். ஆராய்ந்து நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி பண்ணுனீங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க். இல்லை நான் கிளாஸ் போகிறேன் கோச்சிங் சென்டரில், அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சிலபஸை தேடுறேன், அதுக்கப்புறம் புக்கை தேடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பலம் பலவீனத்தை அனலைஸ் பண்ணுறேன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணுவோம். அது ஹார்ட் ஒர்க். இறங்கிட்டு அனலைஸ் பண்ணால் அது ஹார்ட் ஒர்க். அனலைஸ் பண்ணிட்டு இறங்கினா அது ஸ்மார்ட் ஒர்க். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க பாருங்கள். மாங்கு வாங்கின படிப்பீங்க, மார்க் வராது. மறுபடியும் படிப்பீங்க, மறுபடியும் படிப்பீங்க. மொதல் தடவை படித்த மாதிரி யாருமே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நல்லா படிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைமில் மட்டும்தான் நம்ம கோடு போடுவோம், நோட்ஸ் எடுப்போம், நாலு பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம், ஷார்ட்கட் போடுவோம், நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். ரெண்டாவது தடவை இதே நைன்த்துக்கு நம்ம இவ்வளோ நேரம் செலவு பண்ணுவோமா? டக்குன்னு ரிவிஷனை வேகமாக திருப்பி பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ மொதல் தடையிலே ஃபுல் மார்க் எடுக்கலைன்னா ரெண்டாவது தடவை எடுக்க வாய்ப்பே இல்லை. ஒரு டிஸ்கிரிப்டிவ்க்கு மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க மொதல் தடவை வாசித்து ரெண்டாவது தடவை வாசித்தா அவங்க இன்னும் நல்லா வாசிப்பாங்க, புரியும். ஆனால் அப்ஜெக்டிவ் படிக்கிற யாருமே மொதல் தடவை விட ரெண்டாவது தடவை குறைச்சி தான் வாசிக்கிறாங்க. மொதல் தடவை மட்டும்தான் ஒரு வாரமாக படிப்பாங்க, அடுத்த தர ரெண்டு நாளில் படிப்பாங்க இந்த நைன்த்தை, அடுத்து ஒரு நாளில் படிப்பாங்க. அப்போ மொதல் தரையிலே இன்கம்ப்ளீட்டாக வச்சோம்னா அப்போ ரெண்டாவது மூணாவது தரையில் சரியே பண்ண மாட்டோம், சரியே பண்ண மாட்டோம். அதான் உண்மை. ஸோ அதனால் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.